நாற்பத்தி ஆறாம் பாடல். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. மனிதன் பிறந்த போதே கவலையும் கூட பிறந்தது. உலகத்தில் கவலையில்லாத மனிதர்கள் இரண்டே பேர்தான். ஒருவன் இறந்து போனவன், மற்றொருவன் இன்னும் பிறக்காதவன். கவலையை யார் தீர்க்க முடியும்? கடவுள்தான் தீர்க்க முடியும். எத்தனை விசாரங்கள்? விசாரம் என்றால் கவலை. அன்ன விசாரம், அதுவே விசாரம், அது ஒளிந்தால் சொர்ண விசாரம், தொலையா விசாரம், நல் தோகையறை பண்ண விசாரம், பலகால் விசாரம், இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய், இறைவா கச்சி ஏகம்பனே என்று அழுகிறார் பட்டினத்தடிகள். சாப்பாடு, அதற்கு பின்னால் தங்கம், அதற்கு பின்னால் பெண்கள், இப்படி எத்தனை விசாரம் எனக்கு. இந்த கவலை கடல் வற்றுவதே இல்லை. குழந்தைக்கு கவலை வந்தால் யாரிடம் போய் முறையிடும்? தாய் தந்தையரிடம் போய் முறையிடும். நமக்கு யார் தாய் தந்தை? ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு தாய் தந்தை. இந்த பிறப்பில் இவள் தாய், இவன் தந்தை. போன பிறவியில் வேறு யாரோ, அடுத்த பிறவியில் எப்படியோ. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்ன எத்தனை எத்தனை பெண்டிரோ, புள்ளை எத்தனை எத்தனை புள்ளையோ என்றார் பட்டினத்து சுவாமிகள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தால் இந்த பிறவியிலேயே இரண்டு பெற்றோர் கூட உண்டு. எல்லா உயிர்களுக்கும் இறைவன்தான் அம்மையும் அப்பனும். அதனால்தான் அப்பர் பெருமான், அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்கிறார் அருணகிரிநாதருக்கு. தாயும் தந்தையும் சர்க்குருவும் தெய்வமும் எல்லாம் முருகன். எனவே என் மன வருத்தங்களை தீர்க்க வேண்டும் என்று அவனிடம் முறையிடுகிறார். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலமானவை தீர்த்தி எனையாள் என்கிறார். சிந்தாகுலம் என்பது மனக்கவலை. சிந்தாகுலமானவை தீர்த்து என்றால் எல்லா கவலைகளையும் தீர்த்து என்று பொருள். இதை சிந்தாகுலம், மால், நவை என்று பிரித்து மனக்கவலை, மயக்கம், குற்றங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் என்றும் பொருள் கொள்வார் உண்டு. உயிர்களுக்கு பற்றுக்கோடானவன் கந்தன். முருகன் என்ற திருநாமத்தைப் போல் கந்தன் என்ற திருநாமமும் மிகச் சிறந்தது. அதனால்தான் கந்தபுராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் கலிவெண்பா எல்லாம் கந்த கடவுளை பற்றி கொண்டன. கதிர்வேலவன் ஞான வேலாயுதன், உமையாள் மைந்தன் அருள் வடிவான அன்னைக்கு பிள்ளை. எளிதில் அருள் புரியும் இறை வடிவங்கள் ஞானாம்பிகையும் ஞான பண்டிதனுமே ஆவர். குமரன் என்று மகளாத இளமைக்காரன், மறைநாயகன் வேதமூர்த்தி. இப்படி முருகனை ஐந்து திருநாமங்களால் கந்தா, கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா, குமரா, மறைநாயகனே என்று அழைத்து என் கவலையை தீர்க்க வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரியார். நால்வர் பெருமக்களும் இறைவனை அம்மையப்பனாய்க் கண்டவர்கள். தாயு நீயே, தந்தை நீயே, சங்கரனே என்கிறார் திருஞான சம்பந்தர். அப்பன் நீ, அம்மை நீ என்கிறார் அப்பர் பெருமான். அத்தா ஆலங்காடா என்றும், அம்மா ஆலங்காடா உன் அடியார் கடியே நாவேனே என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசுகிறார். எந்தை, யாய், எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை, தாய், தம்பிரான் தனக்கு அகுதிலான் என்கிறார் மாணிக்க வாசகர். இந்த அனுபூதி ஆண்டவனுக்கு முன்னால் இன்று எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ என்று கேட்டுக்கொள்கிறது. இந்த அனுபூதி நாள்தோறும் படிக்க வேண்டிய திருப்பாடல். படித்தால் கவலைகள் போகும். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா என்பது சொக்கநாதவென்பார். மனக்கவலைகளை மாற்ற மனிதனால் முடியாது, கடவுள் அருளால் மட்டுமே முடியும். என் தாயும் என கருள் தந்தையும்
நீ எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்த கதிவேல் அவனே உமையாள் கந்த கதிர்வேல் அவனே உமைய